श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्छनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं षटरिपुयतिराड्वेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्यायभाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं ஸ்தோத்ர ரத்ன பாஷ்யம் 44 ஸ்லோகங்கள் முடிந்து 45வது ஸ்லோகத்தில் பிரவேசிக்கிறோம். இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம்தான் பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் என்பதாக இருக்கக்கூடிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு விசேஷமாகத்தான் நாம் இப்பொழுது அநேக ஸ்லோகங்களை பார்த்தோம். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தித்தியாந்தமான விசேஷணங்களை உடையதாக இருந்தன. 32வது ஸ்லோகத்தில் இது ஆரம்பிச்சுது. அங்கிருந்து ஆரம்பித்து அதாவது விராஜமானோஜ்வல பீத வாசசம் स्मितातसीसूनु समामलच्छविं निमग्ननाभिं तनुमध्यम उन्नतं शालवक्षस्थलशोभिलक्षणं என்று ஆரம்பித்தார். அதே மாதிரியாக சகாசதம் ஜாகின கர்க்கஷை சுபைஹி என்ற ஸ்லோகத்திலும் சகாசதம் என்று தித்தியாந்தமான பதம் வந்தது. இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தித்தியாந்தமான பதங்கள்லாம் வந்தன. அவைகள் எல்லாம் அன்வயிக்கிற இடம் பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் என்கிறதான 46வது ஸ்லோகம். தற்பொழுது நாம் 45வது ஸ்லோகத்திலும் சில விசேஷணங்களை பார்க்க போகிறோம். அவைகளாவன அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய யௌவன சுபாவலாவண்யமயாமிருதோததிம் பவந்தம் ஸ்ரேயஸ்ரியம் பவந்தம் பக்தஜனைக ஜீவிதம் பவந்தம் சமர்த்தம் பவந்தம் आपत्सखं भवन्तं अर्थिकल्पकं भवन्तं एव निरन्तरं अनुचरन् என்று மேலே அன்வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு விசேஷணங்களுக்கும் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கும் பொருட்டு நாம் பிரயத்னிக்கிறோம். ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவலாவண்யமயாமிருதோததிம் श्रियश्रियं भक्तजनैकजीवितं समर्थमापत्सखमर्थिकल्पकम्. அதாவது அர்த்திகல்பகம் என்கிற பதமானது கடைசியில் இருக்கிற பதம். அர்த்திகல்பகம் என்றால் அர்த்திகள் என்றால் பிரார்த்திப்பவர்கள், தன்னிடத்தில் வந்து யாசிப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கல்பக விருட்சமாக இருக்கக்கூடியவர். கல்பக விருட்சம் விரும்பியதையெல்லாம் கொடுப்பது போன்று எல்லாவற்றையும் அருளக்கூடியவரான இந்த பெருமாள் என்று கடைசியில் இருக்கிற பதம். அதற்கு முன்ன சமர்த்தம் ஆபத்சகம் என்று 2 பதங்கள் உள்ளன. சமர்த்தம் அதாவது சாமர்த்தியம், எத்தனையோ விதமான சாமர்த்தியம் பெருமாளுக்கு இருந்தாலும் கூட அந்த சாமர்த்தியத்தெல்லாம் மனசில் வச்சுண்டு இங்கே சமர்த்தகா என்ற சப்தத்தை உபயோகிக்கவில்லை. समर्थम आपत्सकम इरंडु पदंगल अरुगरुगामैयिल उल्लने पिन्नाडि वर आपत्सकम्ன்றதுக்கு ஏத்த மாதிரி समर्थ शब्दத்துக்கு அர்த்தம் சொல்லணும் ஆபத்துல காப்பாற்ற கூடியவர் நம்மெல்லாம் இப்ப சம்சாரம் என்கிற ஆபத்தில் தான் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம் இதை விட ஒரு பெரிய ஆபத்து வேணுமா இருக்கட்லயே பெரிய ஆபத்துனா இதுதான் பவரோகம் என்று சொல்றார் சம்சாரம் என்கிற ஒரு ரோகம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வியாதி இதல அவாந்தரமாக நமக்கு வர வியாதிகளை தான் நாம வியாதி என்று நினைக்கிறோமே தவிர சம்சாரமே நமக்கு வந்திருக்க ஆத்மாவுக்கு வந்திருக்கிற ஒரு வியாதி என்று உணர்வதில்லை அப்படி நாம் உணர்ந்தோமெனில் இதை ஆபத்து என்று நினைப்போமெனில் சம்சாரமாகிற சாகரத்தில் மூழ்கி கிடக்கிறோம் என்று உள்ளதை உள்ளபடி உள்ளுவோமாகில் அல்லது நெருப்பில் விழுந்த புழு போல நாம் தத்தளிக்கின்றோம் என்பதை பிராத்தர் நிர்வேத காரிகையில் தெரிவித்தார் போன்று நாம் சம்சாரத்தில் கஷ்டப்படுகிறோம் என்பதை உணர்வோமாகில் அவன் ஆபத்சகனாக விளங்குவான் நம்மை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவனாக விஷ்ணு போதோ நராணாம் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு சமுத்திரத்திலிருந்து சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான சரணாரவிந்தத்தை உடையவன் அவனுடைய சரணாரவிந்தம்தான் நமக்கு படகாக அமையக்கூடியது என்று சொல்லுவது போல் ஆபத்சகம் என்று தாற்பயம் சமர்த்தஹா இதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும்னா நமக்காக ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸுகளை எல்லாம் தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன்னுள் இருத்தி காக்கும் இயல்பினரே என்று சொன்னபடி தன்னுள் இவ்வளவு குணங்களையும் இருத்தி வைத்து கொண்டுள்ளவன் அவனை அனுபவிப்பதற்கு ஏற்ற பக்தி என்கிற ஒரு உபாயத்தை அல்லது பிரபத்தி என்கிற உபாயத்தை நமக்கு அனுகிரகிப்பதில் சாமர்த்தியமுடையவன் என்ற அர்த்தமும் தேறுகிறது அப்படி சமர்த்தம் ஆபத்சகம் அர்த்திகல்பகம் என்ற விசேஷணங்களை உடையவனான இந்த பகவானை என்று மேலே பவந்தம் என்கிற பதத்துடன் சேர்க்க வேண்டும் அவன் மேலும் எப்படி விளங்குகிறான் என்றால் பக்தஜனைக ஜீவிதம் என்று பக்தஜனங்களே ஒரே ஜீவிதமாக உடையவன் நாம் எப்படி பகவானை ஆசிரியத்தே ஜீவிக்கிறோமோ அதே மாதிரி பகவானும் பக்தர்களை ஆசிரியத்தே தன்னுடைய ஜீவிதத்தை ஜீவனத்தை ஓட்டுபவன் என்று பக்தஜனைக ஜீவிதம் பக்தஜனங்களையே ஜீவிதம் தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டவன் யாரான அவத்து நம்மளை சேவிக்க மாட்டாளா உபாயத்தை அனுஷ்டிக்க மாட்டாளா அவனை காப்பாற்ற மாட்டோமா என்று கிடப்பவன் அதனால் பக்தஜனைக ஜீவிதம் என்ற சப்தமானது வெகு அழகாக உபயோகப்படுத்தப்பட்டது அல்லது இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் பக்தஜனானாம் பிரதான ஜீவிதம் பக்தஜனங்களுக்கெல்லாம் இவர்தான் ஒரு ஜீவிதம் அந்த அர்த்தம்தான் வசந்த அர்த்தம் இன்னொரு அர்த்தம் நம்ம அதிசயோக்தியாக சொல்கிறோம் பக்தஜனங்கள் பெருமாளுக்கும் பிரியம் பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்சமம பிரியா என்று பகவான் சாதித்தபடி அந்த அர்த்தம் சொல்லுவதில் தவறு ஒன்றும் இல்லை எனினும் சாமான்யமாக கிடைக்கக்கூடிய அர்த்தம் பக்தஜனைக ஜீவிதம் பக்தஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஜீவிதம் இவர்தான் என்று பெருமாளை பக்தஜனங்களுக்கு ஜீவனமாக சொல்லக்கூடியது இந்த பதம் என்றும் கொள்ளலாம் கஷ்டி ஸ்ரீயா என்று முன்னே சாதித்தார் ஸ்ரீக்கே யாரா ஸ்ரீ லக்ஷ்மிக்கு எதிராக சொத்துனால் பெருமாள் தானே சொத்து ஆனால் ஸ்ரீயஸ்ரீயம் என்ற சப்தமும் கஷ்டி ஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரய கக்க புண்டரீகன புருஷோத்தமக்கா என்ற ஸ்லோகத்தில் எல்லாம் பகவான் ஸ்ரீ விஷ்ணுதான் என்று எவ்வாறு நிர்ணயித்தாரோ அந்த நிர்ணயித்த கிரமத்தில் அதற்கான அந்த நிர்ணயித்த சித்தாந்தாம்சத்தை இங்கு ஸ்ரீயஸ்ரீயம் என்கிற சப்தத்தினால் தெளிவுபடுத்துகிறார் ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம் சமர்த்தம் ஆபத்சகம் அர்த்திகல்பகம் என்கிற அற்புதமான விசேஷணங்கள் இதெல்லாம் ஒரு சீக்வென்ஸில் வருது ஸ்ரீயஸ்ரீயம் என்று லக்ஷ்மிக்கே இவர் சொத்தாக விளங்குபவர் பக்தஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஜீவிதமாக இருக்கக்கூடியவர் சாமர்த்தியமுடையவர் நமக்கு எல்லா விதமான உபாயங்களையும் சித்திக்குமாறு செய்யக்கூடியவர் ஆபத்தில் சகா மாதிரி விவகாரம் பண்ணக்கூடியவர் அர்த்திகல்பகம் என்று பிரார்த்தித்தத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் என்கிற விசேஷணங்களை முன்னிட்டு கொண்டு தான் தன்னுடைய நிலையை உணர்த்தி எவ்வாறு நான் இவ்வாறு கைங்கரியம் செய்து கொண்டு என்னுடைய நாதனுடன் ஜீவிதத்தை நடத்தி கொண்டு அவனை சந்தோஷப்படுத்தப் போகிற நாள் என்றோ என்று கதா என்று பின்னாடி சாதிக்க போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். இன்னும் சில விசேஷணங்கள் பூர்வார்த்தத்தில் இருக்குது. அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய யௌவன ஸ்வபாவ லாவண்யமய அமிர்த ஊததிம் என்கிறதானது அந்த ஒரே விசேஷணம். சின்ன சின்ன விசேஷணங்களாக இருக்கிற விஷயத்தை முதல்ல சொல்லிட்டால் பெரிய விசேஷணத்தை பற்றி பேசலாம் என்பதற்காக அடியின் சின்ன விசேஷணங்கள்லாம் முதல்ல சொன்னேன். இப்பொழுது பெரிய ஒரே சப்தம் அது பூர்த்தியாக அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய யௌவன ஸ்வபாவ லாவண்யமய அமிர்தோததிம் என்று ஒரே விசேஷம். இவர் ஒரு கடல், இவர் ஒரு சாகரம், இவர் ஒரு சமுத்திரம். எப்படிப்பட்ட சமுத்திரம் என்றால் அமிர்த உததிம், அமிர்த சமுத்திரம். என்னதாக இருந்தாலும் சமுத்திரம்னாலே ஆபத்து தானே. அமிர்த சமுத்திரமாக இருந்தால் என்ன என்றால் இது ஒன்றும் நீர்மமான நீரால் ஆகிய சமுத்திரம் அன்று. இவர் லாவண்யமய அமிர்த உததிகி, லாவண்யமே ஒரு அமிர்தம் என்று கொண்டால் அந்த லாவண்ய அமிர்த சமுத்திரம் அழகு பொருந்தியவர் என்று அர்த்தம். லாவண்யமய அமிர்த உததிம். எப்படிப்பட்ட லாவண்யம் என்றால் அது சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடியது என்று சொல்லும் பொருட்டு ஸ்வபாவ லாவண்யமய அமிர்தோததிம் என்று சாதிக்கிறார். இந்த யௌவனம் ஸ்வபாவ லாவண்யமய அமிர்தோததிம் என்பது எந்த ஸ்வபாவம்னால் யௌவனமாக இருப்பதே ஸ்வபாவம், யௌவனத்துடன் விளங்குவதே ஸ்வபாவம். அப்படிப்பட்ட ஸ்வபாவத்தை உடைய லாவண்யமயமான அமிர்த உததி என்று சாதிப்பதனால் இது சம்சார சாகரம் மாதிரியோ, சம்சாரம் என்பது நீரில்லாத சாகரமாக இருந்தாலும் நீரை விட பயங்கரமான சாகரமாக இருக்கிறது. ஆனால் இது பகவானுடைய அழகில் நாம் திளைக்கலாமானபடியினால் இது அமிர்தமயமான உததி. இதில் மரணம் கிடையாது, மற்றும் இதில் சந்தோஷ மிகுதியும் உண்டு. பகவான் அதில் யௌவனத்திலேயே எப்பொழுதும் நித்திய யௌவனராக காட்சியளிப்பார். அதுவே அவருடைய சுபாவமாக இருக்கும். எப்பொழுதும் நித்திய யுவாவாக இருப்பார் என்று சொல்லும் பொருட்டு நித்திய யௌவன ஸ்வபாவகா என்று அவனை சொல்லலாம். படியாக உள்ளான். இந்த நித்திய யௌவனம் எப்படி இருக்கிறது என்றால் அற்புதமாக இருக்கிறது என்றும், திவ்யமானது என்றும், அச்சிந்தியமானது, வாசாமகோச்சரம் என்றும் நினைக்கவே முடியாது. எப்படி இருக்கும் என்று நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்டது என்று சொல்லும். எதோ வாச்சோ நிவர்த்தம் தே அப்பிராப்பிய மனசாசகா என்று எப்படியானால் மனசால கூட அதை சிந்திக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தானே எதோ வாச்சோ நிவர்த்தம் தே அப்பிராப்பிய மனசாசகா என்ற ஸ்ருதி வருகிறது. அவ்வாறு அச்சிந்தியா நினைத்து பார்க்க முடியாதவர். சிந்தையந்தோகி எம் நித்யம் பிரம்மேஷாநாதய பிரபும் நிச்சயம் நாதிகச்சந்தி தமஸ்மி சரணம் கதா என்று மகாபாரத வச்சனம். எந்த ஒரு பகவானை சிந்திக்க வேண்டும் என்று நினைப்பவர்களான பிரம்மா ஈசானஹா என்று சொல்லக்கூடிய சிவன் முதலானவர்கள் ஒரு விதமான நிச்சயத்தை அடைவதில்லையோ, இதுதான் பகவானுடைய ஸ்வரூபம், சுபாவம் என்ற விஷயத்தில், ஸ்வரூப விஷயத்திலும் சரி சுபாவ விஷயத்திலும் சரி, இதமித்தம் என்கிற ஒரு நிர்ணயத்திற்கு வர முடியாமல் பிரம்மா சிவன் முதலானவர்கள் தவிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பகவானை நான் சரணடைகிறேன் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. அதையே தான் சுவாமி பாஷ்யக்காரரும் பரமயோகி வாங்மனசா பரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவகா, ஸ்வரூபம் ஸ்வபாவம் ரெண்டுமே பரமயோகிகளாலே வாக்காலும் மனசாலும் அறிந்து கொள்ள முடியாதது, ரெண்டத்திற்கும் விஷயமாகாதது என்பதை वाचा परमयोगी वांग मनसा परिच्छेद्यम वांग मनस रेंडुतनालैयुम अपरिच्छेद्यम अलविड मुडियाददु एंद्रु कूरिनार इवैगल एल्लाम दिव्यमानदु एंद्रु सोल्लुम पोरुट्टु इंदा नित्य यौवन स्वभाव लावण्यम स्वभावमे नित्य यौवनमागिर स्वभावत्तै स्वभावमे ओरु लावण्यमयमान अमृत उदधि एंद्रु साधिक्किरार अल्लवा अदु दिव्यमानदु दिविभवम दिव्यम इदु नतस्य प्राकृतामूर्ति मांसभेदोस्ति संभवा वराह पुराणम अलगाह नम्मला पोले प्राकृतमान मूर्ति इल्ल पेरुमालुक्कु अदु मांसम मेदसु अस्ति एलुम्बुगळालुम मांसत्तिनालुम मेदस एंद्रु सोल्लक्कूडिय कोळुप्पिनालुम आनदु अन्रु पिन्न एप्पडिपट्टदु एन्राल दिव्यमानदु न भूत संग संस्थानो देहोस्य परमात्मनः இது பாஞ்ச பௌத்திகமான வஸ்துக்களுடைய சங்காத்தினால ஏற்பட்டது அன்று இந்த சம்ஸ்தானம். சம்ஸ்தானம்னா தேகம். திவ்ய தேகமானது பஞ்சபூதாத்மகம் இல்லை என்ற விஷயங்களிலெல்லாம் பிரமாணங்கள் காட்டப்படுகின்றன. மற்றபடி எப்படிப்பட்டதுன்னா அதையே திவி சம்ஸ்திதம் ச என்று महाभारतम काट्टरदु दिवी संस्थितम अप्पडिपट्ट आरावमुदाह विलंगकूडियवर अमृत उददियाह विलंगकूडियवर अमृतोददिना आराध अमुद अंद भगवानानवर अवर एप्पडिपट्टवर एन्राल मेलुम श्रीयश्रियम एन्रुम भक्तजनैक जीवितम एन्रुम समर्थम एन्रुम आपत्सखम एन्रुम अर्थिकल्पकम एन्रुम अवरै द्वितीयांत विशेषणमाह कूरी அப்பேற்பட்ட பகவானை அனுச்சரன் நிரந்தரம் அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது அப்படிப்பட்ட பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம்னு வரப்போகுது இப்போ நம்ம மூலத்தினுடைய சாமான்யமான அர்த்தத்தை பார்த்துட்டோம் இப்போ விசேஷமான அர்த்தத்தை கவனிக்கலாம் அத பிரதம பிரஸ்துதாம் யௌவன விசேஷிதாம் सर्वचित्ताकर्षक समुदाय शोभाम आश्रयणीयत्व भोग्यत्व उपैक गुण विशेषांश्च संकलय्य अनुभवति अचिन्त्येति अथ प्रथम प्रस्तुताम् अचिन्त्य दिव्याद्भुत नित्य यौवन एंद्र यौवनत्तै तान् मुदलिल कुरिप्पिडुगिरार இது என்ன யௌவனம் என்றால் என்ன அது என்றால் அதை பற்றி கூறும் பொருட்டு பிரதம பிரஸ்துதாம் யௌவன விசேஷிதாம் பிரதம பிரஸ்துதமான யௌவனம் என்கிற சப்தத்தினால் வியாவர்த்திதமான யௌவனம்ன்ற சப்தத்தினால பகவான் பிரித்து காண்பிக்கப்பட்டார் அல்லவா மற்றவர்களை காட்டிலும் அப்படிப்பட்ட யௌவன விசேஷிதமான सर्वचित्ताकर्षक समुदाय शोभाम எல்லாருடைய மனதையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதான ஒரு சமுதாய சோபையை தான் லாவண்யம் என்று சொல்லுகிறார்கள் அந்த சமுதாய சோபாம் லாவண்யம்னு அர்த்தம் இதில் வரப்போகிற சப்தம் சுபாவ லாவண்ய யௌவன சுபாவ லாவண்ய என்ற சப்தம் அது எதுக்குடா சொல்கிறார்னா ஆஶ்ரயணீயत्व போக்யत्व ஔபைக குணவிசேஷாம்ச்ச இன்னும் மேலும் அந்த சமுதாய சோபையை சொல்லிட்டு லாவண்யத்தை சொல்லிட்டு அதற்கு மேலே ஆஶ்ரயணத்துக்கு பகவானை ஆஶ்ரயம் பண்ணுறதுக்கு உச்சிதமான ஏவம் அவர் போக்யत्व அவர் எப்படி போக்யமாக இருக்கிறார்ன்றதுக்கும் தேவையான விசேஷணங்களை கூறும் பொருட்டு இந்த அசிந்தியா என்கிற ஸ்லோகமானது ஆரம்பிக்கப்பட்டது அது எதனாலனா ஆஶ்ரயணீயத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் ஸ்ரீயஸ்ரீயம்னு சாதிக்கிறார் அங்கே ஸ்ரீன்ற சப்தம் ஸ்ரை அப்படின்ற தாத்துலேருந்து வந்திருக்கிறதுனால அது ஆஶ்ரயணீயத்துவ உபயோகமாகவும் புரிஞ்சுக்கலாம் அப்புறம் பக்த ஜனைக ஜீவிதம் என்பதனால் போக்யத்வாதிசயம் சொல்லப்படுகிறது அப்புறம் சமர்த்தம்ன்றதுனாலையும் போக்யத்வ அதிசயம் சொல்கிறது ஆபத்சகத்துவம் அர்த்திகல்பகத்துவம் இதெல்லாமும் போக்யத்வ உபயோகமான குணங்கள் இவைகளை எல்லாவற்றையும் சேர்த்து சங்கலைய அனுபவத்தை இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு விதமான குணங்களை சொல்றதாக தெரிகிறது. எல்லாருடைய மனசையும் வசீகரணம் செய்யக்கூடிய யௌவனம் என்ன, அதாவது சமுதாய சோபை என்று சொல்லக்கூடிய சம்பூர்ண அவயவங்கள்லேருந்து துவனிக்கக்கூடியதான வெளிப்படக்கூடியதான ஒரு சமுதாய அழகு என்ன, அதற்கு லாவண்யம் என்று பெயர். பிரத்யேகம் அங்க சௌஷ்டவத்திற்கு ஒவ்வொரு அங்கத்தினுடைய அழகுக்கு பேர் சௌந்தர்யம் என்று பெயர். என்று சௌந்தர்ய லாவண்யோகோ ரூபம் எச்சகி மங்களம் கிமி கிமபியல் லோகே சதித்யுட்சதே தத்சர்வம் தொததீனமேவகியதா ஸ்ரீரித்யபேதேனவா யத்வா ஸ்ரீமதி தீதிருஷேன வச்சசா தேவி பிரதாமஷ்ணுதே என்கிற ஸ்லோகத்தில் யௌவன அந்த லாவண்யம் சௌந்தர்யம் என்கிறது இரண்டையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். ஏகைகஸ்மின் பரம் அவயவே அனந்த சௌந்தர்யமக்னம் என்ற இடத்தில் ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கிற சோபையானது சௌந்தர்யம் என்று பெயர் பெற்றதாக அங்கு கூறுகிறார். ரங்கராஜஸ்தவத்தில் அது அழகான ஸ்லோகத்தில் அதுலேயும் லாவண்ய சௌந்தரிய சப்தங்களுக்கான விவேசனம் கிடைக்கிறது. ஏகைகஸ்மின் பரம் அவயவே அனந்த சௌந்தர்யமக்னம் சர்வம் திரக்ஷியே கதமிதி முதா மாமதாம் அந்தசக்ஷு त्वां सौभ्रात्रव्यतिकरकरं रंगराजांगनानां तल्लावण्यं परिणमीता विश्वपारीण वृत्तिहि என்று சமுதாய சோபை வந்து தானாகவே உன்னை எல்லா இடத்திற்கும் அழைத்து செல்லுமதனால் ஒரு அவயவத்தின் அழகில் மூழ்கிவிட்ட என்னை மற்ற அவயவங்களின் அழகிற்கு நான் எப்படி செல்வேன் என்று மாமதா மந்த சக்ஷுகு என்று கூறத்தாழ்வான் தன்னுடைய கண்களை பார்த்து சொல்கிறதாக அமைஞ்ச அழகான ஸ்லோகம். அந்த இடத்துல லாவண்யத்துக்கும் சௌந்தர்யத்துக்கும் இருக்கிற வித்தியாசமானது சொல்லப்படுகிறது. இப்படி இங்கே யௌவனம் என்பது யௌவனத்தினால் ஏற்பட்ட அந்த லாவண்யமானது சமுதாய சோபை என்றும், ஆசிரியப்பதற்கு பகவானை ஆசிரியக்க தகுந்த அவரிடம் போக்கியமான குணவிசேஷங்கள் என்ன இருக்குது என்று பார்த்தால் அதுதான் ஸ்ரீயஸ்ரீயாக விளங்கக்கூடியவன், தாயாருக்கு பிரியமானவன், பக்த ஜனங்களுக்கு ஜீவனமாக விளங்கக்கூடியவன், சாமர்த்தியமுடையவன், ஆபத் சகன், அர்த்திகல்பகன் என்கிற விசேஷணங்கள் எல்லாம் பெருமாளுடைய போக்கியத்துவத்துக்கு ஔபயிகம். முதல்ல சமுதாய சோபை தெரிஞ்சாதானே நாம் அதுக்கப்புறம் ஆசிரியக்கணும்ன்ற எண்ணம் வரும் முதல்ல. அதனால் யௌவனத்தை முதலில் சொல்லி, யுவா என்றால் ஆபால கோபாலம் எல்லாரும் வசீகரராவார்கள், அழகால் மயங்காதவர் யாரும் இல்லை. அதனால் பெருமாள் தன்னுடைய யௌவனத்தினால் ஆகர்ஷிக்கிறான். ஆகர்ஷித்தால் நிறைய பேர் விட்டாளாக இருக்கா அவர்கள் அட்ராக்ட் பண்ணுவா, ஆனால் கிட்ட போனால் ஒரு பலனும் கிடைக்காதுன்னு இருக்குமே, அந்த மாதிரி இல்லை, போக்கியத்துவமும் இருக்குது பெருமாளிடத்தில் அப்படின்னு தெரியறதுக்காக உத்தரார்த்தத்தில் இருக்கிற விசேஷணங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றன. அதனால் எல்லாவற்றையும் சங்கலைய அனுபவதி என்று அவதாரிக்கை எடுக்கிறார் சுவாமி தேசிகன் அச்சிந்தியேதி என்ற இந்த ஸ்லோகத்திற்கு. அச்சிந்தியம் அச்சிந்திய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். பரமயோகிபிஹி அபி அபரிச்சேத்யம் குதர்க்கை ரசம்பாவிதமிதி பிரதிக்ஷேப்தும் அசக்கியம் ச என்று ரெண்டு அர்த்தம் எழுதுகிறார். அச்சிந்தியம்ன்றத பாசிட்டிவாக எடுத்துக்கிறது, அதையே நெகட்டிவாகவும் அப்ரோச் பண்ணுறது, ரெண்டு விதமாக அர்த்தம். அச்சிந்தியம் என்றால் பரமயோகிகளால் கூட சிந்திக்க முடியாத அளவிற்கு ககனமான ஸ்வரூபத்தை உடையவர், சுபாவத்தையும் உடையவர் என்று கூறும் பொருட்டு அச்சிந்திய சப்தமானது வந்திருக்கிறது. அது எல்லாம் பின்னாடி வரப்போகிற யௌவன ஸ்வபாவ அந்த யௌவன அச்சிந்தியம் என்ன, திவ்யம் என்ன, அத்புதம் என்ன, நித்தியம் என்ன, அப்படிப்பட்ட யௌவனத்தை சுபாவமாக உடையவர் என்று கொள்ளலாம். அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னால் பரமயோகிகளால் சிந்திக்க முடியாத அளவிற்கானது அந்த ஸ்வரூபம்னு சொல்லிட்டு குதர்க்கை ரசம்பாவிதம் குதர்க்கமாக பேசுகிறவள்லாம் இருக்காளே, பெருமாளுடைய அஸ்தித்வத்தையே புரிந்து கொள்ளாதவர்கள், லோகத்தில் நிறைய நடமாடுறாளே அவள்லாம் என்னடான்னா அவர்களால் நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அவள் வந்து ஒரு நெகேட் பண்ணணும்னா பெருமாள் இல்லைன்னு சொல்லணுன்னா கூட ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கணுமே, அது கூட புரியாது அவள். குத்தற்கைர் அசம்பாவிதம், இதுவரையில் அவள் சிந்திச்சே பார்த்ததில்லை, பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார்னே தெரியாது. அப்போ எப்படி நெகேட் பண்ணுறது? ஏதோ ஒருத்தர் இருக்காருன்னா இருக்கிற வஸ்துவை இல்லைன்னு இன்னொரு இடத்துல இருக்கிற வஸ்துவை இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்லலாம். அப்படி தான் லோகத்தில் முடியுமே தவிர ஒரு வஸ்து இல்லவே இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லாத வஸ்துவை எதுக்கு இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, இல்லையோ இல்லையோ போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. குதர்க்கைர் அசம்பாவிதம் இது பிரதிக்ஷேப்தும் அப்பி அசக்கியம். இதில் பிரதிக்ஷேப்தும் அப்பி அசக்கியம்னு இருந்தால் இன்னும் கூட நல்லாயிருக்கும். அதாவது குதர்க்கம் பண்ணுறவாளுக்கு எப்படி இருக்கணும் ஊகிக்கக்கூட முடியாதுன்னா பிரதிக்ஷேபம் எங்கேருந்து பண்ண முடியும்? அதனால் சான்ஸே இல்லை அவளுக்கு, நெகேட் பண்ணுற சான்ஸையே கொடுக்கல சாஸ்திரம். அதுதான் அச்சிந்திய சப்தத்துக்கு அர்த்தம். அச்சிந்திய சப்தத்துக்கு ஒன்று மகா பெருமாளுடைய அஸ்தித்வத்தை ஒத்துக்கிற பரமயோகிகள் இருக்காளே அவளாலேயே சிந்திக்க முடியாதவர், குதர்க்காலான நாஸ்திகால் இருக்காளே அவளுக்கு நினச்சே பார்க்க முடியாதான்னு அப்படின்னால அவள் நெகேட் பண்ணவும் முடியாது அப்படின்னு பிரதிக்ஷேப்தும் அப்யசக்கியம் ச. திவ்யம் அப்ராகிருத்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நதஸ்ய பிராகிருத்தா மூர்த்தி என்றும் நபூத சங்க சம்ஸ்தானோ தேகோஸ்ய பரமாத்மனஹா என்றும் பார்த்தோம். அந்த பிரமாணங்களால் பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது அப்ராகிருத்தம் என்று தெரிகிறது, அதாவது சுத்த சத்துவம் என்று தாத்பரியம். மேலும் திவ்யம் அத்புதம் சதானுபூதத்வேபி அதிருஷ்டபூர்வது ஆச்சரியாவகம். சதா அனுபூயமானமாக இருந்தாலும் கூட எப்பொழுதும் அபூர்வவத் விஸ்மயமாததானையா என்று சுவாமி இதே ஸ்தோத்ர ரத்னத்தில் சாதிக்க போகிறார், ஆள வந்தார். சதா அனுபூதத்வேபி எப்பொழுதும் அனுபவிக்கப்பட்டு கொண்டே இருப்பினும் கூட அதிருஷ்டபூர்வது ஆச்சரியாவகம், முன்ன பின்ன பார்க்காத மாதிரியாக ஒரு ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடியது. அத்புத ரசம் தழும்புறதுன்னா, அத்புதம்ன்றது ஒரு ரசம், ஸ்ருங்கார ஹாஸ்ய கருண ரௌத்ர வீர பய பீபத்ஸ அத்புத சாந்தம் என்று நவரசங்கள். அதில் அந்த அத்புத ரசம் என்னடா பண்ணுறதுன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அபூர்வவத் விஸ்மயமாததானையா என்று அபூர்வம் மாதிரியாக, ஐயோ முன்ன பார்த்த வஸ்து தானா இதுன்னா, பார்த்த வஸ்து தான் ஆனால் மறுபடியும் பார்த்தா புதுசு மாதிரியே இருக்குது, முன்ன பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு க்ஷணே க்ஷணே என் நவதாமுபைத்தி ரூபம் ததே தன் நவயௌவனஸ்ய என்று காளிதாசன் சொல்கிறான். நவயௌவனத்தினுடைய ரூபம் எப்படா இருக்கும்னால் க்ஷணே க்ஷணே நவதாமுபைத்தி, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறுபாடடைவது மட்டும் இல்லாமல் அவை புதிதாகவும் பிரத்யக்ரமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் என்ற தாத்பரியத்தில் அபூர்வவது ஆச்சரியாவகம், அபூர்வத்து ஆச்சரியாவகம் என்று அதிருஷ்டபூர்வத்து, அபூர்வதுன்றால் அதிருஷ்டபூர்வத்து, இதுக்கு முன்ன பார்க்காத மாதிரி அபூர்வமாக தெரியணும் நம்மளுக்கு, அதுதான் அத்புத சப்தத்துக்கு அர்த்தம். நித்தியமாக கூட இருக்கும் அவைகள் கௌமார வார்த்தக அவஸ்தா பரிச்சேத ரஹிதம். இந்த யௌவனமானது எப்படிப்பட்டதுனால் கௌமார அவஸ்தைக்கு அப்புறம்தானே இந்த யௌவன அவஸ்தை வரும், யௌவன அவஸ்தைக்கு அப்புறம் வார்த்தக அவஸ்தை வரும் அல்லவா? அவ்வாறு அன்றி இந்த யௌவன அவஸ்தையானது நித்தியமாகவே இருக்கக்கூடியது என்று பகவான் விஷயத்தில் நாம் நிர்ணயிக்கிறோம். ஊனஷோடச வருஷோமே என்று ராமர் விஷயத்தில் சாதித்தது பகவத் விஷயத்தில் எப்பொழுதுமே பொருந்தும் எனலாம் படி. 16 வயசு தான், 16லேருந்து 18 வயசு வரையில் சொல்லலாம்படியாக இருக்கும் ஒரு தன்மை எப்பொழுதுமே. யுவா குமாரஹான்னு ஸ்ருதி பெருமாளுடைய வயோவஸ்தையை காமிக்கிறது. அது 16லேருந்து 18 வயசு அவ்வளோதான் காமிக்கிறது. அகுமார யௌவன, அதை சுவாமி தேசிகன் அச்சுத சதகத்தில் தேவநாயகன் விஷயமாக சாதித்த ஸ்லோகத்தினுடைய சாயையில் பார்க்கணும்னால் அகுமார யௌவனஸ்திதம் அஹீந்திரபுரநாத அபிமதம் அனுரூபம் நித்யம் ஸ்வபாவ சித்தம் ஸ்ரூயதே சூரிமஹிதம் சுகம் தவ ரூபம் என்று உன்னுடைய ரூபமானது எப்படிப்பட்டது, நித்தியமானது, ஸ்வபாவ சித்தமானது, சாம்சித்திகமானது, சூரிகளால் நித்திய சூரிகளால் எப்பொழுதும் மகிதம் கொண்டாடத் தகுந்தது, கொண்டாடப்பட்டது. அது குமார அவஸ்தையும் இல்லை, யௌவன அவஸ்தையும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடியது. அஹீந்திரபுரநாத அபிமதம் அனுரூபம், எல்லோருக்கும் பிடித்தது, உனக்கு தகுந்தது, ஜெகத்காரணபூத்தனான உனக்கு தகுந்த ஸ்வரூபம் அது என்று அச்சுத சதகத்தில் காட்டினார் பெருமாளுடைய ஸ்வரூபம். இப்படி யௌவனம் லோகே பால்யானந்தர்யேன உபலக்ஷணீயா கஷ்டித் ரமணீய சம்ஸ்தான விசேஷ. லோகத்தில் இருக்கிற யௌவனம்னா எப்படா இருக்கும்னால், பால்யத்துக்கு அப்புறம் கௌமார தசைக்கு அப்புறம் வரக்கூடியது. அந்த 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 ஏத்த தேசியகான்றான், என்ன ஷோடச வருஷ தேசியகான்றான், ஷோடச வருஷ தேசியகான், அந்த ஆஸ்பாஸ், அதாவது ஏறக்குறைய அந்த வயசு. பால்ய அனந்தரியேன உபலக்ஷணீயா, பால்யத்துக்கு அப்புறம் வரக்கூடியது. அது கஷ்டித் ரமணீய சம்ஸ்தான விசேஷா. அது என்னென்ன அழகாக தோன்றக்கூடிய சரீரத்தினுடைய ஒரு கட்டு, சரீரத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம்னு சொல்லலாம், அதுவா சம்ஸ்தான விசேஷம்னு சொல்லலாம். அதில் ஆத்மாவானது சம்யகிஸ்தியத்தை ஆத்மா அஸ்மின்னிதி சம்ஸ்தானம் விற்பத்தி சொன்ன. வயசான காலத்துலலாம் ஆத்மா சரீரத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்கடான்னா இல்லை, சுமாராக தான் அது பாட்டுக்கு இருந்துன்ட்ருக்கும். ஆனால் அந்த யுவாவஸ்தையில் தான் அந்த சம்ஸ்தானம்னு சொல்லணும். அதை சம்யக்கு திஷ்டதி ஆத்மா அஸ்மின்னிதி சம்ஸ்தானம் என்று சொல்லலாம். அப்படி அந்த சம்ஸ்தான விசேஷா சயேவ ஸ்வபாவா, அதுவே ஸ்வபாவமே. அதாவது ஸ்வ அசாதாரண தர்மஹா, அது ஒரு அசாதாரண தர்மமாக பெருமாளுக்கு எப்பொழுதும் திகழ்கிறது யௌவனம் என்பது. எஸ்ய சா இதி அமிர்தோததி விசேஷத்தை. அப்படிப்பட்ட ஸ்வ அசாதாரண தர்மமானது யாருக்கு இருக்கிறதோ, ஸ்வ அசாதாரண தர்மமாக அந்த யௌவனமானது, யௌவன சுபாவமானது யாருக்கு இருக்கிறதோ, அப்படிப்பட்ட வேறு இந்த பெருமாள் யார், அமிர்தோததி. அந்த அமிர்தோததின்றதுக்கு ஸ்வபாவ லாவண்யமய, அதுவரையில் விசேஷம். சச்ச லாவண்யமயா, அது எப்படா இருக்குது அந்த தேகம்னால் லாவண்ய பிரச்சுரமாக இருக்கிறது. லாவண்யமயா பிராச்சுரியார்த்தே மயட், லாவண்யமயமாக இருக்குன்னு அர்த்தம், லாவண்யமே ஸ்வரூபமாக இருக்கிறது என்ற அர்த்தம். லாவண்யம்னா என்னன்னால் சமுதாய சோபான்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஏற்கனவே அடியன் சமுதாய சோபான்றதை அதுக்கு சூச்சனையாக கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன். சர்வ சித்தாகர்ஷக சமுதாய சோபான்றதுனால லாவண்யத்தையும், அப்புறம் ஆசிரியத்துவ ஔபயிகமான ஆசிரியத்துவ போக்கியத்துவ ரெண்டுத்துக்கும் ஔபயிகமான, சிலதெல்லாம் ஆசிரியத்துவ ஔபயிகம், சிலதெல்லாம் போக்கியத்துவ ஔபயிகம்னு தாத்பரியம். ஸ்ரேஷ்டியமும் பக்தஜனைக ஜீவிதமும் ஆசிரியத்துவ ஔபயிகம், சாமர்த்தியமும் ஆபத்சகத்துவமும் அர்த்திகல்பகத்துவம் மூணும் போக்கியத்துவ உபயிகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாய சோபான்னு சொன்னார். இப்போ லாவண்ய ததே தல் லக்ஷயம் தீ, அதுக்கு லக்ஷணம் சொல்கிறாளாம். பூயிஷ்டம் தேஜயேவாத்பிர் பகுலாபிஹி மிருதூகிருத்தம் சக்ஷுரானந்த ஜனனம் லாவண்யமிதி கத்தியதே இதி. அதாவது லாவண்யம்னா என்ன, லாவண்யம்னா என்ன வஸ்து அது அப்படின்னா, லாவண்யம்னா என்ன வஸ்துன்னா அது நிரூபணமே பண்ண முடியாதுன்னு சில பேருடைய தாத்பரியம். ஆனால் இங்கே என்ன சாதிக்கிறார்னா ஒரு விதமாக கற்பனை பண்ணலாம்னு. பூயிஷ்டம் தேஜகா, அத்தியதிகமான தேஜஸ் இருக்கே அது நல்ல ஜலத்தில் குழைச்சா மாதிரி, ஏவ அத்பிகி பகுலாபிகி மிருதுகிருத்தம், அது நிறைய ஜலத்தில் ஊற வச்சு மிருதுவாக்கி அது சக்ஷுஷ்கு ஆனந்த ஜனனமாக இருந்ததுன்னா அதுக்கு லாவண்யம்னு பேருன்னு ஊகித்து கொள்ளலாம். அப்படி சும்மா ஒரு ஒரு பரிஷ்காரமாக சொல்கிறது. வஸ்துதா லாவண்யம்னா என்னென்னா சமுதாய சோபான்னு மொத்தமாக சொல்லலாம். லாவண்யமிவா அங்கனாசூன்றான். காவியத்தில் என்னடா அழகுன்னா, காவியத்தில் என்ன அழகுன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னால் துவனியினர் ஆனந்தவர்தனர், அந்த துவனி தான் அழகுன்னு அர்த்தம் அவருக்கு சொல்கிறதுக்கு. அது வந்து வாட்சியத்தை காட்டிலும் வெத்திரிக்தமானது, வாட்சியார்த்தத்தை காட்டிலும் வெத்திரிக்தமானது வெங்கியார்த்தம்னு சொல்லிட்டு காவியங்களில் வாட்சியத்தை காட்டிலும் அதிரிக்தமாக ஒரு வஸ்து இருக்குது, அது வெங்கியார்த்தம்னு பேர். அதுக்கு துவனி துவனின்னு பேர். அது அங்கனாசு லாவண்யம். இவ பெண்களிடத்தில் லாவண்யம்ன்றது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இதுதான் லாவண்யம்னு எப்படி சொல்ல முடியாதோ அந்த மாதிரி துவனின்றது ஒன்று இருக்குது. அது இதுதான்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். கால் அழகா கையழகான்னு கேட்டாக்க எல்லாம் சேர்ந்து தான் அழகு அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அது ஒரு சமுதாய சோபா அப்படின்னு இங்கேயும் சாதிக்கிறது தான். அதுதான் தாத்பரியம். அது என்னதுனா சக்ஷுர் ஆனந்த ஜனனம், கண்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது தான். அத்தியதிகமான தேஜஸ், அதை ஜலத்தில் மிருதுவாக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு ஒரு உதாரணத்தை கொடுத்தார். இது வந்து வியாவர்த்தகமான ஆகாரம்னு நினச்சிக்க வேண்டாம். இது லக்ஷணம்னாக்க சாதாரணமாக லக்ஷணம்னா என்ன இருக்கணும், அது வியாவர்த்தகமாக இருக்கணும். இது வந்து லக்ஷகம் தான், இது சூச்சகமாக தான் இருக்குது. அதனால தான் ததேதல் லக்ஷயந்தின்னு சொல்கிற இடத்துல லக்ஷணம்னா வியாவர்த்தகமாக இருக்கணும், ஆனால் இது அந்த மாதிரியாக இல்லை. அதனால் உபலக்ஷணமாக வேணால் சொல்லலாம் அப்படின்னு தாத்பரியத்தில் தான் லக்ஷயந்தின்னு சாதிச்சிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிரதிசய போக்கிய மகத்தர ஆகாரத்துவம் அபிப்பிரேத்திய அமிர்தோததித்துவ உபசாரஹா. இதுக்கு அமிர்தோததின்னு அந்த லாவண்யத்தை லாவண்யமயமான அமிர்த உததின்னு லாவண்யமயமான அப்படின்னு சொன்னார். லாவண்ய பிரச்சுரமான ஒரு அமிர்தோததி என்று பகவானை சாதித்தார். எதுக்குடா அப்படி சாதித்தார்னால் அது நிரதிசயமான போக்கியமாக இருக்குது, ரொம்ப பெரிய ஸ்வரூபமாக இருக்குது, மகத்தர ஆகாரமாக இருக்குது. அதனால் எப்படியான சமுத்திரம் வந்து ஒரு பெரிசு, ரொம்ப பெருசு, அதே மாதிரியாக நம்மளுக்கு பார்த்துட்டே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது சமுத்திரத்தை. அதனால் நிரதிசய போக்கியத்துவமும் மகத்தர ஆகாரத்துவமும் இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் அபேட்சித்து அமிர்தோததித்துவம் ஔபச்சாரிகமாக சாதிச்சிருக்கார் என்று புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இதை மாதிரி இடங்கள்லாம் ஔபச்சாரிகமான பிரயோகங்கள் தான் பண்ண முடியும். பெருமாளே ஒரு சமுத்திரம் அமிர்தோததி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒத்துப்பாளா? நாளைக்கு அமிர்தோததி தான் பெருமாள்னு சொல்ல முடியுமா? ஔபச்சாரிகமாக அது என்ன தாத்பரியம்னா ரொம்ப பெருசுன்றதுனாலையும் ரொம்ப அட்ராக்டிவ், எப்படி சமுத்திரம் அட்ராக்டிவோ அந்த மாதிரின்றத சொல்கிறதுக்காக நிரதிசய போக்கியத்துவத்தையும் மகத்தராகாரத்துவத்தையும் சொல்கிறதுக்காகத்தான் அந்த அமிர்தோததித்துவம் ஔபச்சாரிகமாக சொல்லப்பட்டது. அப்ராகிருத அமிர்த திரவியாத்மகத்துவம் வா விவக்ஷிதம். இல்லைன்னா அப்ராகிருத்தமான ஒரு அமிர்த திரவியம் தான் இந்த பெருமாள் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்ராகிருத்தமான ஒரு அமிர்த திரவியம்னு தாத்பரியம், உததின்றத திரவியம்னு அதை சுருக்கின்ட்டோன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு உததி, ஒரு வஸ்து, இது ஒரு வஸ்து, அவ்வளோதான். அதில் தான் தாத்பரியமே தவிர இது அப்ராகிருத்தமானது திவ்யமானது என்ற அர்த்தத்தில் ஒரு திரவியம் அப்படின்னு பெருமாளை சொல்கிறதுல நோக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் விவக்ஷித். பூர்வம் கஸ்ரீஸ்ரீயா இதி பரத்வஸ்தாபனாய உக்தம் அத்திரத்து கைங்கரியோத்தேஷ்யம் நிரதிசய போக்கியம் ரூபம் சபத்னிகமிதி ஞாபயித்துமாகா. முன்ன கஸ்ரீஸ்ரீயான்ற இடத்துல பெருமாளுடைய பரத்வத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக யார் ஸ்ரீகே ஸ்ரீ யாரோ அவர்தான் பெரியவர், என்று பகவானுடைய பரத்வத்தை ஸ்தாபிப்பதற்காக கஷ்டிஸ்ரீயா என்று முன்பு கூறினார். இந்த இடத்துல கைங்கரியம் உத்தேசியம், கைங்கரிய உத்தேசியமாக இருக்குச்சு. யார் யார் கைங்கரியத்தில் நம்மளுக்கு உத்தேசியம்னா தாயாரும் பெருமாளும், சபத்னீகரான பெருமாள் தான் உத்தேசியம் என்று தெரிவிப்பதற்காக நிரதிசய போக்கியமான அந்த ரூபம் சபத்னீகம் என்று கைங்கரிய உத்தேசியமான ஸ்வரூபம் இருக்கே அது உபயனிஷ்டம் என்று தெரிவதற்காக அப்ராகிருத அதாவது நிரதிசய போக்கியம் ரூபம் சபத்னிகமிதி ஞாபயித்தும் ஸ்ரீயஸ்ரீயம் என்று சாதித்தார். சரி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருந்தாலும் இப்போ பிரகிருதத்தில் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. இதுலேருந்து என்ன தெரிகிறது? உத்தேசத்துவம் ஜனனி யுவையோர் உஜ்ஜிதோபாதிகந்தம் பிரத்யக் ரூபே ஹவிஷ் யுவையோர் ஏகசேஷித்வ யோகாத் இத்தியாதி ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னேன். தாயாரும் பெருமாளும் மிதுனமே உத்தேசியம் இத்தியாதி வச்சனங்கள்லாம் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம என்கிற வாக்கியங்களும் விஷ்ணு புராண வச்சனங்களும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் சமமான ஐஸ்வர்ய வத்வத்தை சொல்கிற ஈஸ்வரத்துவத்தை சொல்கிற ஸ்ருதிகளும் இந்த இடத்துல விவக்ஷிதமாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். अत्र कैंकर्योद्देश्यं निरतिशय भोग्यं रूपं सपत्नीकं इति ज्ञापयितुमाह श्रियश्रियमिति. भक्तजनैकजीवितं भक्तजनानां प्रधानजीवितं भक्तजनங்களுக்கெல்லாம் பிரதானமான ஜீவிதம் இவர்தான். இவர் உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலைமெல்லாம் கண்ணன் என்று இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் இவரே ஜீவிதமாகவும் இவரே உணவாகவும் உண்ணும் சோறாகவும் பருகு நீராகவும் தின்னும் வெற்றிலையமாகவும் இருப்பவர். மச்சித்தா மத்கத பிராணாகா இத்தியாதிகமிக பாவ்யம். மச்சித்தா மத்கத பிராணாகான்னு அவர்களுக்கு வேறு உபாயமில்லாமல் என்னையே சிந்தித்து கொண்டு என்னிடத்திலேயே பிராணனை வைத்து கொண்டு இருப்பவர்கள் என்று பகவானை குறிப்பிடுகிறார். எத்வா பக்தஜனாயேவ ஜீவிதம் எஸ்ய சததோக்தா. இந்த அர்த்தமும் கொடுத்துட்டார். பக்தஜனங்களே யாருக்கு ஜீவிதமோ எந்த பெருமாளுக்கு ஜீவிதமோ அவர் என்ற அர்த்தமும் சொல்லலாம். ததாவித பிரீத் அதிசயா தேவகி ஸ்வயமேவாஹா ஞானி துவாத்மீவமே மதமிதி. அப்படிப்பட்ட பிரீத்தி பக்தாள் விஷயத்தில் பெருமாளுக்கும் இருக்குது. பக்த ஜனங்களையே ஜீவிதமாக உடையவராக பெருமாளும் விளங்குகிறார் என்பதனால்தான் அந்த ஒரு பிரீத்தி அதிசயத்தை சொல்கிறதுக்கு தான் ஞானி துவாத்மீவமே மதம்னே சாதிச்சிருக்கார். ஞானியானவன் நானே தான் சொல்லிட்டு துவாத்மீவமே மதம் மம பிராணாகி பாண்டவாகா இது சயம். என்னுடைய பிராணங்களே பாண்டவர்கள் என்று இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார். அதாவது பாண்டவான் விஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாக. அதாவது விஷதன்னம் ந போக்தவியம் விஷந்தம் நைவ போஜயேத். பாண்டவான் விஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாகா என்று துரியோதனிடத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தைரியம் என்ன அவருக்கு, என்னது அவர்தான் தைரியத்தை எல்லாருக்கும் கொடுக்குறவர், அதை சொல்கிறார். பாண்டவர்கள் என்னுடைய பிராணன்கள், நீ அவளோட துவேஷிக்கிற, அதனால் நீ எனக்கு துவேஷிதான். என்னுடைய பிராணனை துவேஷிச்சா என்ன, என்னை துவேஷிச்சா என்ன, அதனால் நான் அவங்கக்கிட்ட சாப்பிட மாட்டேன். ஏன்னா விஷதன்னம் நபோக்தவியம், துவேஷிகளுடைய வீட்டில் சாப்பிடக்கூடாது. விஷந்தம் நைவ போஜே, நீ என்னையும் துவேஷிக்கிற, அதனால் நீயும் எனக்கு சாப்பாடு போடக்கூடாது. நான் எங்கே துவேஷிக்கிறேன் உம்மா சுவாமின்னு, நான் பாண்டவாளன்னா துவேஷிக்கிறேன். நாள் மம பிராணாகி பாண்டவாகா என்று அந்த இடத்தில் சாதிக்கிற விஷயம் அது. அதனால் பகவான் ஆஷ்ரிதாளை தன்னுடைய ஜீவிதமாக கொண்டவன் என்றும் அர்த்தம் படும்படியாகத்தான் பக்த ஜனைக்க ஜீவிதம் என்ற சப்தத்தை இரண்டு பொருளும் படுவதற்காகத்தான் அவ்வாறு பிரயோகித்துள்ளார். சமர்த்தம் ஜெகத் சிருஷ்டியாதவ் இவ ஆஸ்ரிதானாம் சாத்மியபோக பிரதானே தத்விரோதி நிரசனேச்ச பிரதிபந்தகை பிரதிஹந்தும் அசக்கியமிதி பாவகா. அதாவது ஜெகத் சிருஷ்டியில் எப்படி பெருமாள் சர்வ சாமர்த்தியமுடையவராக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆஸ்ரிதாளுக்கு சாத்மிய போக பிரதானி தன்னுடைய சமமான ஒரு ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய போகத்தை கொடுக்கக்கூடிய நித்திய விபூதியை கொடுக்கும் விஷயத்திலோ அதற்கு விரோதியான பாபங்கள்லாம் இருக்க அவைகளை நிரசனம் பண்ணும் விஷயத்திலோ பிரதிபந்தகங்கள் ஏற்பட்டால் அவைகளை எல்லாம் முறியடிக்கும் விஷயத்திலேயோ அவர் வல்லவர். ஆனால் பிரதிபந்தகங்கள் சண்டை போட்டு அவர் அவர் அவரிடமிருந்து ஒரு வஸ்துவை அபகரிக்க முடியாது. இந்த இவனுக்கு நீர் எப்படி மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு யாரும் பெருமாளை போய் கேட்க முடியாது. மோட்சம் அவரது, அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கும். அதனால் பிரதிபந்தகைகி பிரதிஹந்தும் அசக்கியம் ததாச்ச கீயத்தே பரித்ராணாய சாதுனாம். சாது பரித்ராணம் அவருக்கு முக்கியமான காரியம். ஆபத் சகம் ஆஷிதானாம் ஆபதி பிரிய சகன் நியாயேன. ஆபத் சகாவானவன் தான் பார்த்து கொண்டிருக்க மாட்டான், ஒருவன் கஷ்டப்படும் போது பார்த்து கொண்டிருக்க மாட்டான் என்றும் கிரமத்தில் ஆபத் சகம் இவனுக்கு எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் அவனுக்கு. ஆபத்தில் அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்படுறதோ அவ்வளோ கஷ்டம் தானும் பெருமாள் அனுபவிப்பார். அவனுக்கு சுகமாக இருந்தால் அந்த சுகத்தை தானும் அனுபவிப்பார். அப்படி ஆபத் சகம்னால் ஆபத்தில் அவன் படும் துயரத்தை தானும் படுதல். அந்த அளவுக்கு சமமாக சமானார்த்தத்தையா அவஸ்தித்தம். பிரியசகன்யாயேன பிரியசகாவானவன் தன்னுடைய பிரியனானவன் சந்தோஷப்பட்டால் சந்தோஷப்படுவான், துக்கித்தால் துக்கிப்பான் என்னுமா போலே என்ற அர்த்தம். ததாச்ச கீயத்தை அது அடுத்த ஆபத் சகம் ஆயிடுது. அர்த்தி கல்பகம் இத்தியத்திர சுவார்த்தே கப்ரத்தி. அர்த்தி கல்பகம் அர்த்தினாம் கல்பஹா கல்ப இவ கல்பத்ருமவத்துன்னு அர்த்தம். சுவார்த்தே கப்ரத்தியம் வந்திருக்குன்னா கல்பகன்னு ஆயிருக்கு. அர்த்தினாம் கல்பத்ருமவத்து சர்வாபேட்சித பிரதம் இது ஆபத்து. அர்த்திகளுக்கு கல்பத்ருமம் எப்படி எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்குமோ அவ்வாறு சர்வாபேட்சித பிரதன் பிரததாதீதி பிரதஹா. ததாச்ச சூத்திரிதம் பலமத உபபத்தேர் இதி. அதனால்தானே பலமத உபபத்தே பலம் யாரான பெருமாள் தான் கொடுக்குறார். எத்வா அர்த்தினா கல்பத்ரும பூதா பூதா யஸ்ய சோர்த்தி கல்பக. அர்த்திகளுக்கு கல்பத்தரு மாதிரி விளங்குபவன். கல்பத்ரும பூதா யஸ்ய சஹா அர்த்தி கல்பக. அர்த்தினஹா கல்பத்ரும பூதாஹா. இல்லைன்னா அர்த்திகள்லாம் கல்பத்ருமம் மாதிரி இருக்காள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அர்த்திகளையே கல்பத்தருவாக மாற்றக்கூடியவன். அவா கேட்டு நின்னாலும் அவெல்லாம் கல்பத்தருவாக மாற்றக்கூடியவன். கார்த்தால ஒருத்தன் போயிட்டு ராஜாவிடத்தில் வாங்குறவன், அவன் உட்காந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னு சுவாமி தேசிகன் யாதவாபதேயத்தில் எதுவம்ச ராஜாவை பற்றி வர்ணிக்கச்சேன் சாதிக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், அங்கேயே உட்காந்துட்டு மற்றவாளுக்கெல்லாம் சாயங்கால பரியந்தம் கொடுக்குற அளவுக்கு முதல்ல இருக்கவனுக்கே நிறைய கொடுத்துருவான். அவன் அந்த மனசையும் கொடுக்கணுமே, அந்த மனசையும் கொடுத்துடுவார். ஸோ அவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருப்பான். எத்வா அர்த்தினஹா கல்பத்ரம அர்த்திகள்லாம் கல்பத்ரமமாக மாறிடுவா. எஸ்எஸ்ஹா அர்த்தி கல்பகா ததாக உதாரா சர்வையை வைத்தே. எல்லோரும் உதாரர்கள் என்று தன்னை ஆசிரியத்தவர்கள் எல்லாரையும் உதாரமான மனசையுடையவனாக ஆக்கக்கூடிய. அதுவா ஸ்வயம் அர்த்தினஹா கல்பயதி இத்யர்த்தா அர்த்தி கல்பகா. என்னால் இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார் அழகான. நம்ம அவரை போய் பிரார்த்திக்கிற மாதிரி பண்ணுறவனே அவன் தான். அர்த்திகளையே உண்டு பண்ணுறவனே அர்த்தி கல்பகா கல்பயதீதி கல்பகா கல்பகா கல்பையேவ கல்பகா என்று சுவார்த்தைய கப்ரத்தையும் வந்து அர்த்தினஹா கல்பயதி. அர்த்திகளையெல்லாம் யாச்சனம் பண்ணக்கூடிய ஸ்திதியில் இருக்கிறவாளை உண்டு பண்ணி அவர்களை யாச்சகர்களாக்கி தன்வசப்படுத்தி கொள்கிறார் என்ற அர்த்தத்தில் ஸ்வயம் அர்த்தினஹா கல்பயதி இத்யர்த்தா. க்ஷேத்ரஜ்ஞானாம் தத்தத் புருஷார்த்தாதிகாரதசாபி ஹி பரமபுருஷ கல்பிதா. மனுஷால் அந்தந்த புருஷார்த்தங்களை தன்னுடைய அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரார்த்திக்கிற ஸ்திதியில் இருக்கிறது கூட பகவத் சங்கல்பாதீனம்தான் ஆனபடினால பரமபுருஷ கல்பித்தம்தான். நாம் அவரிடத்தில் போய் நின்று இந்த இந்த புருஷார்த்தங்களை எனக்கு கொடும் சுவாமி, தர்மத்தை கொடும், அர்த்தத்தை கொடும், காமத்தை கொடும், மோட்சத்தை கொடும் என்று பிரார்த்திப்பதெல்லாம் கூட பகவத் சங்கல்பாயத்தமானதுனால அர்த்தினாம் கல்பகா அர்த்திகளையெல்லாம் உண்டு பண்ணுபவர், பிரார்த்திப்பவர்களை உண்டு பண்ணுபவர் என்ற அர்த்தமும் துவனிக்க இவ்வளவு அர்த்தத்தையும் பாஷ்யத்தில் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்திற்கு. அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவ லாவண்யமயாமிருதோததிம் ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம் சமர்த்தமாபத்சகமர்த்தி கல்பகம் कवि अर्पडिपट्ट भवन्तमेव अनुचरन् निरन्तरं प्रशान्त निशेष मनोरथान्तरः कदाहम् ऐकान्तिक नित्य किङ्करः प्रहर्षयिष्यामि सनाथ जीवितः என்று அடுத்த ஸ்லோகத்தில் இந்த முன்ன ஆரம்பித்த விஷயத்தை விசேஷணங்களை எல்லாம் முடிச்சுட்டு மேலே பிரார்த்தனை ஆரம்பிக்கிறார். அது நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தாசன் कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिनी श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.